ஆக்டர் விஜயகுமாரோட பேத்தியான தியாவோட வெட்டிங் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருந்திருக்கு. இந்த நிலையில் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. சொந்த கிராமத்தில் சொந்த ஊரில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறனால அந்த ஊரே சேர்ந்து வானவேடிக்கையெல்லாம் போட்டு திருவிழா மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தியா திலனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றிருக்காங்க. ஸ்பெஷலாக அவங்க தாத்தா பாட்டி வீடை செம சூப்பராக ரெடி பண்ணி லைட் செட்டிங்கோட வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அருண் விஜய் அவங்க தாத்தா பாட்டியோட சிலைக்கு மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிற மாதிரியும், புதுசாக கல்யாணம் ஆன கப்பல்ஸ் ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. தியா திலன் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் முடிஞ்ச கையோட சொந்த கிராமத்தில் போயிட்டு அங்கே ரிசப்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இதை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸ்பெஷலாக அனிதா விஜயகுமார், தியா திலன் இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் மனக்கோலத்தில் இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி மிஸ்ஸஸ் திலன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெட்டிங் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியா திலனோட இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கூட ஃபேமிலியாக சேர்ந்து ஒட்டுக்காக தான் சொந்த ஊரில் ஸ்டே பண்ணி ரெண்டு நாளாக இதை செம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வெட்டிங் முடிஞ்சாலும் எங்களோட ஃபங்க்ஷனை நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஜாலியாக சொந்த ஊரில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.